நண்பர்கள் சிலர் கூட தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார். ஆனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த கேஸ ஒரு முறை மறுபடியும் ரொம்ப டீடைலாக தமிழக மக்களுக்கு அண்ணாமலை தற்போது பேசி வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்பே டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக தமிழகத்தில் பணியாற்றி இருக்கின்றார்கள். 2011 14 காலகட்டத்தில் இதை கேஷ் ஃபார் ஜாப் ஸ்கேம் என்று சொல்லுகின்றோம். குறிப்பாக மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன், அதில் மெக்கானிக்ஸ் கண்டக்டர் அந்த இரண்டு பணியிடங்களுக்கு கூட கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் குறிப்பாக யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் செந்தில் பாலாஜி அவர்கள் இன்னும் 3 அக்யூஸ்டோடு சேர்ந்து கொண்டு மெக்கானிக் கண்டக்டர் இந்த இரண்டு போஸ்ட்டுக்கும் கூட பணத்தை வாங்கி கொண்டு சிபாரிசு செய்து அதன் மூலமாக வேலை கிடைத்திருக்கிறது என்பது அந்த கேஸினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு. 13/8/2018 ஆகஸ்ட் மாதம் 13 அருள்மணி என்பவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அருள்மணி என்பவர் யாருன்னா, அவரும் கூட கண்டக்டர் மெக்கானிக் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்காத அருள்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறார். அந்த கம்ப்ளைண்டில் அக்யூஸ்ட் A1 செந்தில் பாலாஜி, A2 செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக், A3 செந்தில் பாலாஜியினுடைய PA சண்முகம், A4 ராஜ்குமார், இந்த 4 பேர் எங்கிட்டிருந்து பணத்தை வாங்கி மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் MTC தமிழ்நாடு முழுவதுமே எங்களுக்கு வேலை கொடுப்பதாக ஏமாற்றி இருக்கின்றார்கள்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இந்த ப்ராசஸ் நடந்தது 2014. அதை வந்து நம்முடைய தமிழகத்தினுடைய காவல்துறை இந்த குற்றச்சாட்டை எடுத்து அதை முழுவதுமாக என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. ஃபைனல் ரிப்போர்ட் என்று சொல்லக்கூடிய சார்ஜ் ஷீட் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 4 பேருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் செய்ததாக சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அது 2019 ஏப்ரல் மாதம் 12 12/4/2019 ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் த ட்ரையல் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு, ஒரு சிறப்பு கோர்ட்டின் முன்பு, எம்எல்ஏ எம்பிக்காக இருக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டின் முன்பு 12/4/2019 தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் பண்ணி அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகளாக ஃபைனல் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் May 2021 பவருக்கு வர்றாங்க. May 2021 திராவிட முன்னேற்ற கழகம் பவருக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு 2 போர்ட்ஃபோலியோ கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க, டாஸ்மார்க் ப்ரொஹிபிஷன் இந்த துறை சம்பந்தமான மினிஸ்டராகவும் இருக்கிறாங்க. அவங்க பவருக்கு வந்து எவ்வளவு வேகமாக இந்த கேஸ் நவருதுன்னு நம்ம பார்க்கணும். May 2021 பவருக்கு வர்றாங்க. சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் அவர் வந்து ஒரு கம்ப்ளைனண்ட். அவர் வந்து இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கிரிமினல் பெட்டிஷன், அதாவது சண்முகம் வந்து அக்யூஸ்டு. இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததில் சண்முகம் அக்யூஸ்ட் நம்பர் ஃபோராக இருக்கக்கூடிய சண்முகம் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி ஒரு கிரிமினல் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறார். CROP No. 13374/2021 அதில் என்ன ஃபைல் பண்ணுறாங்கன்னா, எங்கள் மேலே இருக்கக்கூடிய எல்லா ப்ரொசீடிங்ஸையும் நீங்கள் குவாஷ் பண்ணணும், சார்ஜ் ஷீட்டை குவாஷ் பண்ணணும், எங்கள் மேலே போட்டிருக்கக்கூடிய ஃபைனல் ரிப்போர்ட்டை குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சண்முகம் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்பு அக்யூஸ் நம்பர் 4 இருக்கிற சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறார். ஏன் போடுறாருன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு மே மாதத்தில் ஆட்சிக்கு வர்றாங்க, ஜூலை மாதம் 28/7/2021 சண்முகம் இதுக்கு முன்னாடி கேஸில் கம்ப்ளைனண்ட் அருள்மொழி அவரோடு சேர்ந்து ஒரு 13 பேர், யார் வேலை கிடைக்கலன்னு சொன்ன விக்டிம்ஸ் 13 பேர் இவங்க சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை என்டர் பண்ணுறாங்க. அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து MTC வேலை வேணும்னு பணம் கொடுத்தது உண்மைதான், அவங்க பணத்தை வாங்கினது உண்மைதான், ஆனால் 2019 வாங்கின பணத்தையெல்லாம் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, பணத்தை ரீஃபண்ட் பண்ண காரணத்தினால நாங்கள் இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு அதை பேஸாக வச்சு சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறாங்க. 28/7/2021 குவாஷ் பெட்டிஷன் போடப்பட்ட உடன் 30/7/2021 ரெண்டே நாளில் சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க, குவாஷ் பெட்டிஷனை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதனால் செந்தில் பாலாஜி பிளஸ் 3 அக்யூஸ்ட் மேலே இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் அதெல்லாம் என்னவா இருக்கோ அது எல்லாத்தையும் நாங்கள் குவாஷ் பண்ணுறோம் அப்படின்னு குவாஷ் பண்ணுறாங்க. அதில் ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு தீர்ப்பு. அப்போவே வந்து நிறைய சட்ட வல்லுநர்கள் அதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக லஞ்சம் பெறப்பட்ட ஒரு வழக்கில் அக்யூஸ்டும் விக்டிமும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்டர் பண்ணி ஹைகோர்ட்டில் நாங்கள் காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் அக்செப்ட் போட்டு அதை ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணியிருக்கிறது ரொம்ப விசித்திரமாக இருக்குன்னு இந்தியாவுடைய முக்கியமான சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே அந்த நேரத்தில் பேசினாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, குவாஷ் பெட்டிஷன் போட்டவங்க கணக்குப்படியே
இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல பணம் வாங்கிட்டோம்னு சொன்னவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 ஜூலை மாசத்துலதான் இந்த குவாஸ் பெட்டிஷனை ஹைகோர்ட் முன்பு ஃபைல் பண்றாங்க. இல்ல மிக முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அது சம்பந்தமாக ஒரு இன்குமென்ட் மினிஸ்டர் மேல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்கொயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டதை ஹைகோர்ட் குவாஷ் பண்ணது, காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் ஏத்துக்கிட்டு. இப்ப தர்மராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். தர்மராஜ் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டினுடைய குவாஷ் பெட்டிஷன் எடுத்து போறாங்க. இந்த மாதிரி நானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள், நானும் இந்த எக்ஸாம் எழுதல, இவங்க நேர்மையான முறையில் பரீட்சை கண்டக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா எனக்கு கண்டக்டர் வேலை கிடைச்சிருக்கும்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 13 விக்டம் அக்யூஸ்ட் சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை.